அதெல்லாம் தாண்டி ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு டெடிக்கேட்டடா இந்த படத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறமும் அவர் பண்ண போற ரோல் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ரோலா இருக்கும். இதுவரைக்கும் அவர் நடிச்ச படங்களும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட படத்தின் நாயகர் சித்தன் ரமேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அளிக்கிறேன். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கருத்து கொடுத்துடலாம். வந்திருக்கும் பிளஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் பிளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், த ஷார்ட் நோட்டீஸில் அவங்க கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்கில் ஜாலியாக உட்காந்து பேசியிருப்போம், அப்படியே காமெடி காமெடியாக பேசியிருக்கோம். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் என் தாய் நடுன்னு சொல்லி, சரி பண்ணியிருக்கீங்க நல்லப்பா நல்லதுப்பான்னு சொல்லுவாங்க. சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லும் போதில் அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்லணும்னு சொல்லுவேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சிட்டாரு, ஒன்றுமே புரியல. என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியுது, முடியும் போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. அண்டு ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில், 90% வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய கோகா செட்டு நாங்கள் ஃபுல்லாகவே கேவ் தான் இருந்தது. அதில் 50 பேர் அதுலேயும் உள்ளார இருக்கிறாங்க, முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த இந்த குகையை விட அந்த மெழுகுபத்தி தான் அந்த பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபுல் புகை மடலமாக இருக்கோம். அண்டு ஒரு மெழுகுபத்தியும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் பாருங்க, அசோசியேட் டேரக்டர் ராஜேஷ், சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது மிட்டாங்கன்னே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டர் வந்து எடுத்து வைப்பாங்க. டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா அப்படின்றத ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல. இது வரைக்கும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணும். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லவே ஆகணும், ஆனால் தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கால் கூட உடச்சிருந்த ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. எங்கள் ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க, தேங்க்ஸ் டு அகில். ஈவன் அவரும் ஒரு 15 days கௌரியிலே இருந்து. ஸோ அவ்வளோ கஷ்டமான வரலாது. அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போனோன்னா ஜீப்பு கார் காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளார உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும். அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது, அட்டைப்பூச்சிங்கெல்லாம் நிறையா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் ஒரு 30 days படம் முடிச்சிடலாங்கன்னு நினச்சோம், ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரஷாந்த் சார், ஆனால் அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு டிசைட் செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார் ஒரு நல்ல கேமராமேன் இருக்கார், ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார் பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி, டீ ஜென்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸ் கொடுத்துட்டு இருப்பாராங்க, ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும் அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ப்ளஸ் பெரிய அவர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம், ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுருப்போம். ஸோ ஹவுஸ் பிஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் இவ்வளோ 50 years ஒரு லெஜெண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில்,
மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம். அண்ட் மதன் சார், எல்லோரும் எல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஹரீஷ் பீரியடி சார், ஸோ எல்லோருக்கும் தேங்க்ஸ். அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு நம்ம ஜித்தின் ரமேஷ் சாருக்காக ஒரு பெரிய பெரிய கைக்கு கொடுத்துடலாம். I'm really sorry, I forgot to thank one of the most important person, Saravan sir. He's the one who has taken our audio rights, I can never mention. I'm so sorry that I missed your name. I'm really sorry. Thank you so much, sir. John sir, please help me. Okay. Thank you, sir. Thank you. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன், இன்னொரு பர்சன். ஸோ ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட ரோலில் அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பிக் பாஸ் மூலமாக நம்ம மனசில் இல்லாத இடம் பிடிச்சிருக்க ஒருத்தர் இன்னைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய பெரிய கலைஞர்களோட மக்கள் மனம் கவர்ந்த நாயகன் நம்மளோட ஆரி அவர்களை மேடை கலைக்கலாம். ஒரு பெரிய பெரிய கலைஞர்களும் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக்கார் பேசவே வர மாட்டேங்க, விழாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல கடைசியாக அவர் மைக் கொடுத்துட்டாங்க. அவங்க சோம சொல்லுவாங்க, ஏமா நான் கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக குணம் இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாவுக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்க்கிறது ஒரு வழக்கமான விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டர் மறந்துடுவோம், லிரிக் ரைட்ஸை மறந்துடுவோம், ஒரு பாட்டு அவங்கள மறந்துடுவோம். அவங்களாம் இன்றைக்கி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை, நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸையும் இப்படி பட விழாக்கள் வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இந்த ஆல் தி சிங்கர்ஸ், ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆயுள் சொல்லியும். அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சேனல்ஸ் அவங்க ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்கறதும் சரி, மலையாள டெஸ்டிங் டெக்னீஷியன் பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்கும்னு இன்றைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாகிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிறத பாடல் கேட்கவும் தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமா தான் கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ ஹியர். அடுத்தது யுவபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா எழுதியிருக்காரு, அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணும். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அவர் பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நடிஞ்சவனை படம் பண்ணும்போது ஷூட்டிங்கு வந்து ஒரு தடவை மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அப்புறம் மலையாளம் ப்ரொடியூசரோட வந்து கதை சொல்ல வந்தார், அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ணலாம், அப்புறம் ஊருக்கு போனோம், அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்டில், நானும் காண்டாக்டில். திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ், எல்லாருமே என்னென்னா அசன் டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்களே நம்ம கையில் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் 1000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படி தான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார், அவர் படத்தில் தான் இருப்பார்னு நினைப்போம்,
திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு என்ன காய்ச்சுன்னு கேட்பாரு. சிரிச்சுட்டு எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன், அதையும் கணக்கில் அதுக்கு வேலை மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் எட்டு வேலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். அது கிடையாது தான் இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபஸ்ட்டு திட்டம் பேசுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பேசுகிறதுக்கு கதை சொன்னார், ரொம்ப நாள் வந்து அப்போ நான் பண்ணுறதாக பேசிகிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜெயந்தன் நம்ம பேச பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீரோவாக நடித்து தோத்தவங்க இருக்காங்க, வில்லனாக நடித்து தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால் நீங்கள் வில்லனாக உங்களால் காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்தை கொண்டு போய் மீட்பாட்டவங்களெல்லாம் மாற்றுங்கிறது இல்லை. 2023 ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. 2024 நான் வில்லன் பண்ணியிருக்கேன், அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும் வராதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணல, நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அஞ்சியாக கூட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால் வேறு வேறு ஹீரோயின் தான் போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளா. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார். மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே அவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமோட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமோட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு இருக்கு. நான் அப்புறம் அப்போ பார்த்தேன் டுவர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க். இங்கே நிறைய பேர் வந்து டெக்னீஷியன் சொன்னாங்க 500 ரூபாய்க்குலாம் டைம் பாஸ்ட் கிடைக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைனா காசு வாங்காமல் நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் மறந்துருக்காரு. இப்படி நிறைய பேர் கூட மனிதம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சுட்டு இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை, ப்ரொடியூசர் ஆமர் அண்ட் அபிலா சம்பாரித்து வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும். நானும் கூட இங்கே வந்தது ஜெயந்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம். அர்ச்சனாலாம் பயங்கர பேசி முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே நீங்கள் வரணும், ஆனால் அண்ணன் பக்கத்தில் நிற்கணும் வேணாம் சொல்லணும். நிஷா நிஷாலாம் டேட்டே இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சம்பாரித்த காசை வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏய் இப்போ தான் வீடெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க, அது திருச்சி இல்லை சென்னையில் வாங்கிடுவாங்க, பெருசாக வாங்கணும். என்னமோ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசிருந்து செய்கிற அத்தனை பேருமே ஹீரோ தான். அது அது ஒரு பெரிய ராயல் சொல்யூட். ஏன்னா அது கேபி பாலாவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளோ செய்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்கிறோம் இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு அந்த வீடெல்லாம் பார்த்தேன் திட்டுறாங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு முன்னெச்சரிக்கையோடு போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சொல்லி உள்ளே இருந்து எப்படி பார்த்தாலும் அதே மனசோட நீங்கள் வெளியில் போய் நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல இவங்க இவ்வளோ கொடுக்கல நான் கொடுத்தவங்க இவ்வளோ இருக்காங்க இந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யார் கொடுக்கணும்னு கேட்க வேண்டியது, கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஓடி ஓடி செய்கிற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாக அவங்க வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இத்தனை ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாலும் ஓடிவாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அஞ்சு ஹீரோயின். ஸோ வெல்கம் தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது ஒரு முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசி ரெண்டாவது பாட்டு பாடும்போது சகோதரி கேட்டுருது என்னங்க இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு, அது பெரிய கவலை. அதனால் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வரோம், அதனால் இனிமேல் நம்ம நடிச்சு வில்லனாக நடித்து திரையை ஆட்டோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ் மேலே இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்லை கடன் வாங்குறதுக்காக சம்பாரித்து கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க, ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அடுத்து அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி வளைச்சு
தனக்குள்ளே இருக்கிற பேஷனை, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் சீட்டில் சேஃபாக இருப்பேன், ஏன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆக ஆக்டர் ஆகிட்டேன். நான் டாக்டர் ஆனால் ஒரு ஆள் ஆக்டராக மாறி உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு, 5 படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட குடும்பத்திலேருந்து வரலை, ஒரு சாமானியனாக தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சி தன்னோட பேஷனை மட்டும் அவர் முன்னெடுத்துட்டு போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுக்குற ஒரு அவர் லீடர்ஷிப் பண்ணல. அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணவுடனே முதல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை. ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அதனால் எவ்வளோ காசு எனக்கு வரணும் முக்கியம் இல்லை, எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை, சொல்ல வந்த விஷயத்தை அந்த படத்தை நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நினச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடியில் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பாயிண்டிங்கான ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து. ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டாக அது பண்ணியிருந்தார் வந்து. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த கதை சொல்லும் போது எனக்கு தெரியும், இங்கே வந்து அவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ப்ரொடியூசரிங் முறைச்சு செய்கிறாரா இவரு ப்ரொடியூசருக்கு செய்கிறாரா பாவம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தது. இல்லை இப்போ ஒன்று போயிட்டுருக்கு, அங்கே ஒரு 7 கோடி ரூபா நான் மலையாளத்தில் படம் ஆரம்பிச்சிட்டேன், அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல, நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வர்றாரு. அதெல்லாம் ஒரு புற தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்த நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்கே படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே வந்து அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்து தான். நான் கேட்டேன் ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரோடனே அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரதர். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நிறைய பாப்பப்ஸ் வரும்ல, அப்போ நீங்கள் பேசின ஒரு பாப்பப்ஸ் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது, அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தார், ஆனால் தன் பையனை உருவாக்கலங்கிற பெரிய போராட்டத்தில் எனக்கு லக்கு இல்லையா ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயே அவர் சொன்னது எல்லாம் ஒத்துட்டு சண்டை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எதுக்கு சண்டை போடணும், அவர் கேட்பேன் என்னக்கு பேசிட்டு போகிறேன் இதுமே கேட்க மாட்டேங்கிறேன், அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறது நமக்கு எப்போ தோணும் அப்போ மட்டுமே கேள்வி கேட்டு சண்டை போடும், தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ஏன் காலம் போட்டு வருது தப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ள பக்கத்தில் வந்து பார்த்தாலும் தெரியும் அவர் ஏதோ பெரிய இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய பையன், அவர் வந்து பார்த்தா அப்படி மந்தப்படம் இல்லை எதுவுமே இருக்காது பக்கத்தில் போனால் உட்கா இருக்கா அப்புறம் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்லாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு அந்த எரிக்கம் கொடுத்துருவாரு. ஸோ ஒரு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ் கம்பெனி நான் பார்த்து பேசுகிறேன், பட் அதே சிரிச்சு போகும். இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால் போக முடியல, இந்த படத்துக்கு அவர் கூப்பிட்டா நான் வரணும்னு சொல்லி பார்க்கல, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் நாய் ஒரு ட்ரைலர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நிறைய பேரை தெரியும், அதனால் நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆயங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம், ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்களாக இருக்குது, சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா கொண்டு நிறைய படங்கள் வந்து கூடியிருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழாவில் திருப்பம் எல்லாரையும் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்காரு, உங்களுக்கும் ஒரு பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டீங்க அடுத்து என்ன படம் பண்ணணும்னு. ஸோ உங்கள் ரூட்டு அதோட பயன்பட்டு நன்றிம்மா, நல்ல எங்கேஜிங்காக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
ரொம்ப சந்தோஷமா. கேள்வி வேணுமா? கேள்வி இருக்கமா? கேள்வி எதுவும் இல்லைன்னா அவர் கேட்டாருன்னு டைம் கிடைக்கும் போது பார்க்குறேன், கட்டாயம் பார்க்குறேன், டைம் கிடைக்கும். ஆமாம், எல்லா சீசன்ஸாக இப்போ ஃபினாலே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியாளராக வந்து இருக்கிற ஆளுநர்கள் யாராவது வந்து நீ வரப்போகிறாங்க. ஸோ யாருக்கு பிடிச்சிருந்தோ அவங்க ஓட் பண்ணுங்கள். சண்டைகள்லாம் ஒட்டுப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக கண்டி சிரிக்கு அண்ணன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பிக் பாஸ் பண்ணுவேன். ஓகே அண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஆரியாதனுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்தலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.